விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்கிய சமூக வலைதள வீடியோ எதிரொலி நெல் கொள்முதல் நிலைய எழுத்தரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை பள்ளிபாளையம் காவிரி ஆற்று பகுதியை ஆக்கிரமித்த ஆகாய தாமரைகள் நீர்வழி பாதையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை சாத்தூர் அருகே கல்வித்துறையினரின் அலட்சியத்தால் கழிவறையாக மாறிவரும் அரசு பள்ளி கட்டடம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை பழையாறு மீன்பிடி துறைமுகத்தில் உலர் கருவாடு விற்பனை வீழ்ச்சி கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வராததால் மீனவர்கள் தவிப்பு முசிலம்பட்டியில் 10 ஆண்டுகளுக்கு பின் இயக்கப்பட்ட பேருந்து மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள் முசிலம்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கம் 1 மாதமாகியும் எடை கூட அளவீடு செய்யாததால் விவசாயிகள் வேதனை கடலூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற எழுத்தர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள சிறுமுளை கிராமத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டை ஒன்றுக்கு 60 ரூபாய் லஞ்சமாக வாங்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வந்தது மேலும் இதுகுறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் அதன்படி நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் காட்சிகள் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து நெல் கொள்முதல் நிலைய எழுத்தர் கண்ணதாசனை நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் பணத்தை வாங்கிக் கொடுத்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் உதவியாளர் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்தின் கீழ் உள்ள ஆற்றுப்பகுதியில் முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து உள்ளதால் நீர் வழிப்பாதையை சீரமைத்து தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளிப்பாளையம் ஆகாய தாமரை செடிகள் பாலம் இருக்கும் இடம் முழுவதுமாக நிரம்பியுள்ளது இதனால் ஆறே தெரியாமல் புல்வெளி போல காட்சியளிக்கிறது இதனால் நீர்வழித்தடம் அடைபட்டு நதிநீர் கடைமடை வரை செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தேங்கியுள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள 7000 பண்ணையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது கொரோனா காரணமாக கடந்த 1.5 வருடமாக பள்ளி செயல்படாமல் உள்ளதால் பள்ளிக்கூட வளாக பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் கடந்த 1 வருடத்துக்கு மேல் பள்ளி திறக்கப்படாமலும் பயன்படுத்தப்படாமலும் உள்ளதால் பள்ளியின் சுற்றுப்புற பகுதிகளில் பள்ளி கட்டிடத்தின் உள்பகுதிகளிலும் அடர்ந்த புதர்கள் வளர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் சுற்றுப்பகுதியில் உள்ளவர்கள் பள்ளிக்கூடத்தை கழிப்பிடமாக உபயோகப்படுத்தக்கூடிய நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் பள்ளியின் வளாகத்திற்கு உள்ளேயே மகளிருக்கான பொது கழிப்பறையை கட்டியுள்ளதால் கழிப்பறை செயல்படாத காலங்களில் பள்ளி வளாகம் கழிப்பிடமாக மாறுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பொது கழிப்பறைக்கு என்று தனி வழியினை அமைக்க வேண்டும் எனவும் மக்கள் கூறுகின்றனர் மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பள்ளிக்கூடம் கழிப்பறையாகவும் சமூக விரோத கூடாரமாகவும் மாறி வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையாறு மீன்பிடி துறைமுக பகுதியில் கெளுத்தி நெத்திலி கிழங்கான் பொறுவாய் குத்துவாய் வாழை வெள்ளுருட்டான் கவலை சுறா உள்ளிட்ட 13 வகையான மீன்களை உலர்கருவாடாக உற்பத்தி செய்து வருகின்றனர் இவை தினம்தோறும் பல்லடம் ஒட்டஞ்சத்திரம் திருச்சி வேலூர் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நாள் ஒன்றுக்கு பழையாறு துறைமுகத்திலிருந்து 2 டன் முதல் 5 டன் வரை உலர்கருவாடுகள் வெளி மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுவது வழக்கம் 5 டன் கருவாடு வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஊரடங்கு காரணமாக தற்போது 10,000 மதிப்பில் கூட கருவாடு விற்பனை செய்ய முடியவில்லை என்று பழையாறு மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதால் இனிவரும் காலங்களில் விற்பனை அதிகரிக்கும் என மீனவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனா்
உசிலம்பட்டி அருகே 10 ஆண்டுகளுக்கு பின் கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்திற்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மலைப்பட்டி கிராமத்தின் வழியாக உள்ள வழித்தடத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கள்ளப்பட்டி வேப்பனத்தூர் கிராமத்திற்கு 4 முறை அரசு பேருந்துகள் சேவை இயக்கப்பட்டு வந்தது. பின்னர் பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லை என கூறி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலைப்பட்டி கிராமம் வழியாக செல்லும் வழித்தடத்தில் 3 பேருந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் பேருந்திற்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 4000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதமாகியும் அளவீடு செய்து ஏற்றி செல்லவில்லை என்றும் இதனால் அறுவடை செய்ய தயாராக உள்ள 100க்கணக்கான ஏக்கர் நெல்லை தேக்க இடமில்லாத நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தேக்கமடைந்துள்ள நெல்லை ஏற்றுமதி செய்ய வேண்டுமெனவும் மேலும் மழையில் நனைந்து நெல் வீணாகி வருவதால் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் June 15 முடிவடைந்தாலும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று முன்தினம்தான் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்காததால் மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே மேலப்பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரின் விளைநிலத்தின் கீழே வைக்கப்பட்டிருந்த ONGC நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் குழாய் உடைந்த நிலையில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு 1,75,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள சைலேந்திர பாபு பன்ருட்டி பகுதியில் உள்ள கொய்யா தோப்பிற்கு நேரடியாக சென்று கொய்யா பழம் வாங்கும்போது கொய்யா பழம் உடலுக்கு நல்லது என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ பதிவுகள் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் விற்பனை செய்யும் பெண்களுக்கு முகக்கவசம் கொடுக்கப்படும் காட்சியும் சமூக வலைதளங்களில் நிலைவலைகளாக பரவி வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடல் மீன்கள் விலை அதிகரித்து வரும் நிலையில் கிராமப்புறங்களில் அசைவ பிரியர்கள் விரும்பி சாப்பிடும் நாட்டு ரக மீன்கள் அதிகம் கிடைக்கின்றன. மகாராஜபுரம் கிராமத்தில் அடப்பாற்றில் ஆற்றில் தண்ணீர் வராத நிலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதில் வளர்ந்துள்ள வெங்காய தாமரை செடிகளுக்கு இடையில் நல்ல தண்ணீரில் வளரும் விரால், கெளுத்தி, உளுவை, கெண்டை ஆகிய மீன்கள் அதிகம் காணப்படுகின்றன. கொரோனாவால் வேலைவாய்ப்பை இழந்துள்ள தொழிலாளர்கள் இந்த மீன்களை பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர். உள்ளூரிலும் வெளியூரிலும் நாட்டு ரக மீன்களை மக்கள் விரும்பி வாங்குவதால் நல்ல விலைக்கு விற்பனை ஆகிறது. இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதால் கூலி தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரட்டூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக் கடையில் ஊழியர்கள் தமிழக அரசின் கொரோனா நிவாரணப் பொருட்களை பேக்கிங் செய்வதாக கூறி பாமாயில் எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை கடத்தி செல்வதாக புகார் எழுந்துள்ளது. பெண் ஊழியர் ஒருவர் 30 லிட்டர் பாமாயிலை மொபட்டில் வைத்து கடத்தும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். இதுகுறித்து கொரட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரேஷன் பொருட்களை கடத்தியதும் கொரட்டூர் பெரியார் நகரில் உள்ள ஒரு வீட்டில் தமிழக அரசின் கொரோனா நிவாரணப் பொருட்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடித்து உணவு பாதுகாப்புத் துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் காய்கறி பயிரில் அதிக மகசூல் பெறும் வகையில் விதை பரிசோதனை செய்வதன் அவசியம் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். தோட்டக்கலைத்துறைக்கு விதை மாதிரிகள் அனுப்பப்பட்டால் 8 முதல் 14 நாட்களுக்குள் பரிசோதனை முடிவு கிடைக்கும் என தெரிவித்துள்ள தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு 100 காய்கறிகளை பயிர் ஆய்வு செய்ததில்
10 மாதிரிகள் தரமற்றதாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே விவசாயிகள் நல்ல முளைப்பு திறன் உள்ள விதைகளை விதைப்பதன் மூலம் அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் பெற முடியும் என்றும் விதை ஆய்வு குறித்த மேலும் தகவல்களை பெற அந்தந்த வட்டார தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் என்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் சின்னாளப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, கலிங்கம்பட்டி, வெள்ளோடு ஆகிய பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உதவியாளர் பணிக்கு தேர்வாகி நியமன ஆணை கிடைக்காதவர்கள் தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உதவியாளர் பணிக்கு கடந்த ஆண்டு எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடத்தி பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வரை முடிந்த நிலையில் 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எனவே தேர்தல் நடத்தை விதிகளால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை கூட்டுறவுத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறி மத்திய கூட்டுறவு வங்கி உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உம்பளச்சேரியைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவரின் வயலில் எல் மற்றும் குறுவை சாகுபடியை காளிமுத்து என்பவரின் பசுமாடு மேய்ந்து சேதப்படுத்தியுள்ளது. இதில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் சந்திரசேகரன் வீட்டை காளிமுத்து மனைவி லலிதாவும் மகன் சங்கரும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதில் வீடு முழுவதும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து சந்திரசேகரன் அளித்த புகாரின் பேரில் கரியாப்பட்டினம் போலீசார் காளிமுத்துவின் மனைவி மற்றும் மகன் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதியில் தனியார் பெட்ரோல் விற்பனை நிலையம் அமைக்கும் பணிக்காக 100 ஆண்டுகள் பழமையான 4 புளிய மரங்கள் வெட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மரங்கள் வெட்டப்படுவதை அறிந்த சமூக ஆர்வலர்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் அனுமதி பெற்றே வெட்டுவதாக ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த மரம் ஏற்றிய டிராக்டரை சிறைபிடித்து சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய அனுமதி பெறப்பட்டு முறைப்படி ஏலம் விடப்பட்டே மரம் வெட்டப்பட்டது எனவும் எந்த விதிமீறலும் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பனிக்கம்பட்டி இந்திரா காலனியில் கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக காவிரி குடிநீர் வழங்கவில்லை. தெருவிளக்குகள் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம் போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயல் அலுவலர் கார்த்திகேயன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டத்தில் மேலும் 114 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 24,502 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பால் 208 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 23,466 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 828 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குளித்தலை அருகே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கல்லுப்பாலம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதுப்பித்து தர கோரிக்கை எழுந்துள்ளது.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மருதூர் முதல் மேட்டு மருதூர் செல்லும் சாலையில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கல்லுப்பாலம் தடுப்பு சுவர் இல்லாததால் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த பாலம் 1941 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சுமார் 10 மேற்பட்ட கிராம மக்கள் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்வோர் என அனைவரும் இந்த பாலத்தை தான் பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாலம் இடிந்து விழுந்தால் சுமார் 10 சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்படும் சூழல் உள்ளதால் பாலத்தை புதுப்பித்து தருமாறு கோரிக்கை மனு அளித்த நிலையில் விரைவில் புதுப்பித்து தருவதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். மலை கிராமத்தில் இருந்து பிரசவத்துக்காக அழைத்து வரப்பட்ட பெண்ணுக்கு ஆட்டோவிலேயே குழந்தை பிறந்தது. வேலூர் மாவட்டம் ஊசூர் அடுத்து அமைந்துள்ளது குருமலை மலை கிராமம். இங்கு பல குக்கிராமங்கள் உள்ள நிலையில் மலை கிராமத்திற்கு இதுவரை சாலை வசதி எதுவும் இல்லை. இந்நிலையில் குருமலை பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவரின் மனைவி பவுனுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதனையடுத்து டோலி கட்டி அவரை மலைப்பகுதியிலிருந்து அடிவாரத்திற்கு சுமார் 2 தூரம் தூக்கி வந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் காத்திருந்த ஆட்டோவில் ஏற்றுக்கொண்டு செல்லும் போது பவுனுக்கு ஆட்டோவிலேயே அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மண் சாலையில் காத்திருந்த அரசு ஆம்புலன்ஸில் தாய் மற்றும் சேய்க்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் இருவரும் ஊசூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இனியாவது துரித நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்க வேண்டுமென மலை கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே வில்லியநல்லூர் ஊராட்சியில் புறம்போக்கு நிலத்தை வகை மாற்றம் செய்து வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென ஆதி திராவிட மக்கள் 100 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே சாகுல் அமீது என்பவருக்கு சொந்தமான மரக்கடையில் சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சியை அடிப்படையாக கொண்டு குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் தனியார் பேருந்தை நிறுத்தி வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பயணிகளிடம் கூடுதலாக 5 முதல் 18 வரையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சோதனை அறிக்கை மற்றும் நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதிலும் உள்ள வக்பு வாரிய சொத்துக்களின் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டு மீட்கப்படும் என்றும் நிலுவையில் உள்ள வாடகைகள் வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நாட்டு வெடிகுண்டு வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடி வந்ததாக கடந்த 6 காலத்தில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.